படம் ஸ்டார்ட் ஆகி 45 நிமிஷம் வரைக்கும் மொக்க காமெடியோட போயிட்டு இருக்கு. அது கூட பரவாயில்ல, கதை என்னன்னே தெரியாம திணறிட்டு இருக்கு. 45 நிமிஷத்துக்கு அப்புறம் கதையும் காமெடியும் போட்டி போட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்குது. யோகி பாபு, மைம் கோபி, வெட்டுக்கிளி பாலான்னு பல ஆக்டர்ஸோட கூட்டணியில ஓடிடில ரிலீஸ் ஆகி இருக்கிற காக்டெயில் மூவியோட ஸ்டோரி என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு காக்டெயில் பேர்டு மூலமா பார்த்ததும் காதலிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயின். இந்த காதல் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துடுது. மறுநாள் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு முந்தின நாள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யோகி பாபு அண்ட் டீமுக்கு தன்னோட வீட்டுல காக்டெயில் பார்ட்டி கொடுக்கறாரு ஹீரோ. போதை தெளிஞ்சு காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது இவங்க நாலு பேரோட ஒரு பொண்ணும் படுத்திருக்கு, அதுவும் பணமா. ஷாக் ஆகுற நாலு பேரும் இந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக ஒரு கோணிப்பையில கட்டி கார்ல கொண்டு போறாங்க. இன்னொரு பக்கம் பல கோடி மதிப்புள்ள முருகன் சிலைய கடத்தி அதை ஃபாரினர்ஸ்க்கு விக்கிறதுக்காக மைம் கோபி அண்ட் கோ முருகன் சிலைய கோணிப்பையில கட்டி ஸ்கார்பியோல கொண்டு போயிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் தாண்டினதும் பிணம் இருக்கிற கோணிப்பை டிக்கில இருந்து கீழே விழுந்துடுது. இது தெரியாம பாடியை டிஸ்போஸ் பண்ணணுங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு யோகி பாபு டீம் போய்கிட்டே இருக்காங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரே இடத்துல ஒதுங்குது இந்த ரெண்டு டீமும். அந்த டைம்ல மைம் கோபி தன்னோட கார்ல இருக்கிற முருகன் சிலைய யோகி பாபு காரோட டிக்கில போட்டுறாரு. பிணமா இருக்கிற காணாம போன பொண்ணையும் முருகன் சிலையையும் கண்டுபிடிக்கிற பொறுப்பு ஹீரோயினோட அப்பா இன்ஸ்பெக்டர் ஷியாஜி ஷிண்டே கிட்ட வருது. அவர் சிலைய கண்டுபிடிச்சாரா, செத்து போன பொண்ணுக்கும் தான் பொண்ணை கட்டிக்க போற ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், அந்த ரெண்டு டீமும் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தான் காக்டெயில் மூவியோட கிளைமேக்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 45 நிமிஷத்துல இருந்து படத்தோட ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஹாலிவுட் ரீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.